நம்ம யார் பக்கம் நிற்கிறோம் அப்படிங்கிறத விட யார் பக்கம் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த வகையில் நடிகை சன்னி லியோன் அவங்க அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஜா வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா, தொடர்ந்து பல்வேறு விதமான பேட்டிகளை கொடுத்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவான தனது கருத்துக்களை பதிவு செஞ்சு எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கிறதே தெரியாமல் முழுமையான அரசியல்வாதியாக மாறியிருக்காங்க நடிகை ரோஜா. இன்னமும் நடிகை ரோஜா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் மக்களுடைய மனசில் தமிழ்நாட்டில் தெரியுது. ஆனால் ஆந்திராவில் அவங்க ஒரு சுற்றுலாத்துறை அமைச்சர். ஜெகன்மோகன் ரெட்டி ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால அந்த பதவி பறிக்கப்பட்டது. ரெட்டை பதவியெலாம் கொடுத்து பார்த்தாங்க, ஆனால் அதில் ஒத்த பதவியே பிடுங்கிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட 2021 வரைக்குமே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. அதற்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவினுடைய நெருங்கிய கூட்டாளியாக மாறினதுக்கப்புறம் நடிகை ரோஜாவும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். அதனுடைய விளைவு தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்ட போது நேரடியாக அந்த பணி ஆணையில் சைன் போடக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் சரி, அந்த சுற்றுலாத்துறை அமைச்சராக அறிவிக்கப்பட்ட அந்த விழாவிலையும் சரி, நேரடியாக முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அமர்ந்திருந்த இருக்கைக்கே போய் நச்சுன்னு ஒரு கிஸ் அடிச்சுட்டு போனாங்க நடிகை ரோஜா. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே அதை மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஈவெண்ட்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தென்னிந்திய மாநிலங்களில் ஒரு முதல்வருக்கு நேரடியாக ஒரு பதவியேற்பு விழாவில் முத்தம் கொடுத்ததா எந்த விதமான எந்த ஒரு அரசியல்வாதியுமே அப்படிப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட்டது கிடையாது. ஒரு மற்ற தன்னுடைய அன்பை இப்படியும் வெளிக்காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் நடிகை ரோஜா. அவர் திரைத்துறையிலிருந்து வந்ததுனால தானோ என்னவோ தொடர்ந்து திரை சம்பந்தமான விஷயங்களையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். இடையில பவன் கல்யாண் அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து ஜனசேனா கட்சியினுடைய தலைவர், நல்ல ஒரு ஆக்டர், தொடர்ந்து தெலுங்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பேரெடுத்த ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய வாராகி அப்படிங்கிற அந்த நடைபயணம், அதில் ஒரு பெரிய யாத்திரை, எப்படி அத்வானி அப்படிங்கிறவர் இந்தியா முழுவதும் ரத யாத்திரை அப்படிங்கிற ஒன்று நடத்தி நடைபயணத்துக்கு முன்னுதாரணமான ஒரு அரசியலை வந்து முன்னிலைப்படுத்தி அதன் மூலிமா பாஜக இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுவதற்கு வழிகாட்டியாக இருந்த நபர்னால் அது அத்வானி தான். அதே மாதிரி பவன் கல்யாண் அவர்களும் தன்னுடைய இந்த வாராகி அப்படிங்கிற அந்த ஒரு யாத்திரையை நடத்தி பெரிய சப்போர்ட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணார். இதை உன்னிப்பாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சியினை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு, உங்களுக்கு தான் தெலுங்கில் வந்து நம்ம லட்டு கொடுத்த நபர், என் டி ராமாராவ் அவர்களுடைய மருமகன் தான் சந்திரபாபு நாயுடு. தொடர்ந்து அப்படிப்பட்டவங்களுடைய வரிசையில் இன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவோட நெருக்கமாக இருந்து தனக்கு வேணுங்கிற காரியங்களெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நடிகை ரோஜா, பவன் கல்யாண் தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டியை சம்பந்தமாக விமர்சித்த ஒரே காரணத்தினால ஜெகன்மோகன் ரெட்டி மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாகவும் பாசத்தின் காரணமாகவும் அரசியல் நெருக்கத்தின் காரணமாகவும் நடிகை ரோஜா பவன் கல்யாண் அவர்களை விமர்சிக்கிற வரைக்கும் சரியான நடவடிக்கை. ஆனால் அவங்க இன்னொரு படி மேலே போய் பவன் கல்யாண் ஜெகன்மோகன் ரெட்டியை விமர்சிக்கிறது சன்னி லியோன் வேதம் ஓதுவதை போன்று உள்ளது. ஆக்சுவலி இந்த வார்த்தை சாத்தான் வேதம் ஓதுவது அப்படிங்கிற வார்த்தையோடு தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது சன்னி லியோனை பார்த்து நடிகை ரோஜா சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வது அப்படிங்கிறது, சன்னி லியோனை எதுக்கு ரோஜா வந்து சாடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நடிகையாக இருக்கிறதுனாலையும் நடிகைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ்னாலையும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நடிகை ரோஜா அவர்கள் பிரயோகிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து சன்னி லியோன் அப்படிங்கிறவங்க பாலிவுட் நடிகை, அவங்க ஏற்கனவே ஆபாச படம் நடித்து புகழ்பெற்றவர். தமிழில் ஜிபி முத்துவோடு சேர்ந்து கடைசியாக ஒரு படம்லாம் நடித்தாங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து வாடகை தாய் மூலமா குழந்தையும் பெற்றுக்கொண்டார். அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது அவங்க எந்த லைஃபை சூஸ் பண்ணுறாங்களோ அதில் அவங்க தெளிவான ஒரு வரையறை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை நடிகை ரோஜா அவர்கள் பதிவிட்ட உடனேயே சன்னி லியோன் அவர்களுக்கு டக்குன்னு அவங்களுடைய ட்விட்டரில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. நான் ஆபாசப்படை நடிகை தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை, ஆனால் அதை விட்டுட்டு நான் இப்போ வெளியில் வந்துட்டேன். ஆனால் நடிகை ரோஜா இன்னமும்
அந்த இடத்த விட்டு வெளியில் வரவே இல்லை அப்படின்னு ரோஜாவுக்கு நறுக்குன்னு வலிக்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது நீங்கள் அரசியலுக்கு போன உடனே ஜெயலலிதா அவர்கள் அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வைத்தோன்னா அவங்களும் நடிகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவங்க நடிகையாக இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களோட வந்து நெருக்கமாக இருந்த காட்சிகளையெல்லாம், அதற்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக அவங்க வந்ததுக்கு அப்புறமும் சரி, அதிமுக பொதுச்செயலாளராக அவங்க உருவாகும் போதும் சரி, முதல்வராக சீட்டில் வந்து உக்காந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு நடிகை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை விட்டு மாறி முழு நேர அரசியல்வாதியாக தன்னை மக்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டாங்க. ஒரு நடிகைக்கு உண்டான எந்த விதமான சாயலுமே ஒரு முதல்வராக ஜெயலலிதா அவர்களிடத்தில் பார்க்க முடியாது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட தன்னை ஒரு எழுத்தாளராக பேச்சாளராக மக்கள் மத்தியில் காமிச்சுக்கிறதுக்காக பட்டிமன்றங்களில் போய் கலந்துக்குவார், நிறையா வாழ்த்துறை வழங்கக்கூடிய நிகழ்வுகளில் போய் கலந்துக்குவார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள்ட்ட அந்த மாதிரியான எந்த விதமான சாயலுமே பார்க்க முடியாது. நடிகர் ரோஜாவினுடைய எண்ணம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து அரசியலில் பெரிய இடங்களுக்கு போவது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது தெரியல. அவங்க இருக்கக்கூடிய இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கான வேலையையும், இது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான, எப்படி சொல்கிறது, ஒரு பிற்போக்கான விஷயமாகட்டும், மற்றவங்க அநாகரிகமாக பேசக்கூடிய விடயங்களாகட்டும், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நேரடியாக போய் முத்தம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும், இது எல்லாமே இது போதும்னு நினைக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த இடத்த காப்பாற்றிக்கணும், இதுக்கு மேலே எனக்கு பொசிஷன் வந்து லைஃப்பில் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவாங்க. தொடர்ந்து நடிகை ரோஜா அவர்கள் ரஜினிகாந்த் முதற்கொண்டு ரொம்ப அநாகரிகமாக பேசியிருந்தாங்க. டைரக்டாக என்டி ராமாராவ் அவர்களுடைய நினைவு தினத்தில் நேரடியாக வந்து அவங்க நடிகர் ரஜினிகாந்த் வந்து கலந்துக்கிட்டப்போ கூட நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்தாங்க. நீங்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய விஷயங்களை பதிவு செய்யக்கூடியவர். ரஜினியினுடைய படங்கள் ரீதியாகவும் அவருடைய அரசியல் ரீதியாகவும் நமக்கு மாறுபட்ட சில கருத்துக்கள்லாம் உண்டு, அதை விட்டுட்டு ஆனால் ஒரு இங்கிருந்து போன ஒரு நபர், ஒரு யதார்த்தமான ஒரு மனிதரை கொச்சைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் தொடர்ந்து நடிகை ரோஜா அவர்கள் ஈடுபட்டாங்க. நீங்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு தன்னுடைய ஸ்டேட்டுக்கு வந்து எதிர்த்தரப்பில் போய் நின்று ஒருத்தவங்க ஒரு விஷயங்களில் ஈடுபடும் போது அரசியலில் பற்றி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ரஜினியை பற்றி அவர் பேசினதை ரஜினி ரசிகர்களே முதற் காதையும் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. அந்த விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நடிகர் ரோஜா அவர்கள் ஒரு அமைச்சராக ஆந்திராவில் தொடர்ந்து ஈடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் விமர்சனங்களையும், அதுவும் சன்னி லியோன்லாம் அவங்க அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாங்கங்கிறதுனால ஆந்திராவில் போய் கலந்துக்கிறார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே நடிகர் ரோஜா அவர்கள் தொடர்ந்து விமர்சனங்களையும் அடுத்தவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய வகையில் பேசுகிறது அப்படிங்கிறது நாகரிகத்திற்கான அடையாளம் அல்ல, அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு தான் புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதைத்தான் அந்த இடத்துல நம்மளும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.